உண்டு. ஐயர் ஐயங்காரும் சமம் கிடையாது, நம்பூதிரியும் முகர்ஜியும் சமம் கிடையாது, சித்பவானும் காஷ்மீர் பண்டிட்டும் சமம் கிடையாது. அவருக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இருக்காது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயர் போய் நம்பூதிரி பாடி வீட்டுக்குள் நுழைஞ்சிட முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள ஐயர்களே வந்து சவுண்டி பார்ப்பான் வேற, சமயம் செய்கிற பார்ப்பான் வேற, பூஜை செய்கிற பார்ப்பனர்கள் வேற, அதிகாரத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள் வேற. அதிகாரத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள் சவுண்டி பார்ப்பனர்கள்னா தீமச்சடங்கு செய்கிற பார்ப்பனர்கள், பூஜை செய்கிற மணி அடிக்கிற பார்ப்பனர்கள் வேற, அந்த 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 வர்க்கமே வேற. பார்ப்பன சமூகத்திலே அவங்க தாழ்வானவர்கள். பார்ப்பன சமூகத்துக்குள்ளேயே சமையல் செய்யக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க, சமையல் வேலை மட்டும் செய்வாங்க. இப்படி பார்ப்பன சமூகத்துக்குள்ளும் பாகுபாடுகள் இருக்கிறது. பார்ப்பன பெண்களும் சூத்திர பெண்களும் ஒன்றுதான். மனு தர்மத்தின்படி எல்லோரும் ஒட்டுமொத்தமா பெண்களே சூத்திரர்கள் தான். இப்படி இந்த சமூக கட்டமைப்பு இருக்கிற இந்த சூழலில் இந்த பாகுபாடு ஒழிய வேண்டும் என்பதுதானே முற்போக்கான சிந்தனையாக இருக்க முடியும். இந்த சமூகத்தில் சமத்துவம் மலர வேண்டும் என்பதுதானே முற்போக்கான சிந்தனையாக இருக்க முடியும். இதுல போய் சாதி பெருமை பேசுவதற்கு என்ன இருக்கிறது? சாதி பெருமை பேசினால் தன்னை அறியாமல் எனக்கு எஜமானன் பார்ப்பனன் தான் என்று ஒத்துக்கொள்வதாக பொருள். ஏன்னா மனு தர்மம் அப்படித்தான் இருக்கிறது, சமூக கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கிறது. இதை தகர்க்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, ராஜா விக்ரம காலத்தில் இல்ல, நமக்கு தெரிந்த திராவிட இயக்க காலத்தில் இருந்தே எம் ஆர் ராதா பேசிய புரட்சிகர அரசியல், எம் ஆர் ராதா பேசிய அரசியல். இன்னைக்கு நாம சொல்றோம், இன்னைக்கு நிறைய பேர் சாதியை எதிர்த்து பேசணும், ஆனா அன்னைக்கே வந்துருச்சு. 1952 கலைஞர் காலத்திலேயே வந்துருச்சு, பராசக்தியிலேயே வந்துருச்சு. எத்தனையோ திரைப்படங்கள்ல இவ்வளவு புரட்சிகரமான சிந்தனைகள் விதைக்கப்பட்டு இருக்கின்றன. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு தளர்வு நிலையை ஏற்படுத்தி ஏராளமான இடதுசாரி சிந்தனையாளர்கள், அண்மையில் ஒரு படம் கூட பார்த்தேன், அது கழுவேத்தி மூர்க்கன் ஒரு படம், ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தை சொல்லுகிற படம். அண்ணன் சேகர் அவர்களின் திரைப்படங்கள் பல படங்களை நான் பார்த்திருக்கிறேன். எளிய மக்களின் வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய படங்கள், சாதாரண குடும்பங்களில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை விவரிக்கக்கூடிய பல படங்கள். எம்மை போன்ற இயக்கங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே திரைப்படங்களில் அம்பேத்கர் படத்தை காட்டுகிற துணிச்சல் மிக்க இயக்குநராக சேகர் போன்றவர்கள், அண்ணன் சேகர் போன்றவர்கள் விளங்கினார். அம்பேத்கர் படத்தை வைக்கிறதா வேண்டாமாங்கிறதே ஒரு பெரிய டிபேட். அம்பேத்கர் படத்தை எதுக்கு வைக்கணும், இந்த சாதியின் காட்டுறதுக்காக வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு அரசியல். அம்பேத்கர் படத்தை வைக்கிறது சாதி ஒழிப்புக்கான குறியீடு என்கிற பார்வை ஒரு அரசியல். போலீஸ் ஸ்டேஷன்ல காந்தி படம் வைக்கிறதா, காந்தி படத்து பக்கத்துல வேற என்ன படம் வைக்கணும்? இன்றைக்கு காந்தி பட பக்கத்திலே அம்பேத்கர் படத்தை வைக்கக்கூடிய துணிச்சல் வந்திருக்கு. அம்பேத்கர் ஒரு சாதிக்கான அடையாளம் அல்ல, சாதி ஒழிப்புக்கான அடையாளம். சாதியை ஒழிக்க விரும்புகிறவர்கள் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார்கள், சாதி பெருமை பேசுகிறவர்கள் அம்பேத்கரை பிடிக்கிறார்கள் என்றால், உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால், அவர்கள் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள் என்றுதான் பொருள். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. எனவே திரையுலகில் நம்முடைய இமான் அண்ணாச்சி சொன்னதைப் போல திரையுலகில் முற்போக்கானவர்கள் வர வேண்டும், இடதுசாரி சிந்தனையாளர்கள் வர வேண்டும், மொழி உணர்வாளர்கள், இன உணர்வாளர்கள் என்கிற அடிப்படையில் தமிழ் தேசிய பற்றாளர்கள் வர வேண்டும். இதுவெல்லாம் இளம் தலைமுறையினருக்கு மிகப்பெரிய உந்துதலை தரும். ஒரு புதிய சமூகத்தை படைப்பதற்கு திரையுலகமும் ஒரு உந்துதலாக இருக்கும், அது தேவைப்படுது. பிரச்சாரம் செய்ய வேண்டாம், திரைப்படத்தை வைத்து பிரச்சாரம் செய்ய வேண்டாம். ஆனால் திரைப்படம் பிற்போக்கான திசை வழியில் மக்களை இட்டுச் செல்லக்கூடாது. ஆனர் கில்லிங் சரின்னு ஒருத்தன் படம் எடுக்கிறானா எப்படி இதை பார்த்துட்டு இருக்க முடியும்? ஆணவ கொலை வந்து நியாயப்படுத்துகிற ஒரு படம் வருதுதான், இந்த படத்தை எப்படி நம்ம சகித்து கொண்டிருக்க முடியும்? எப்படி அது சரியா இருக்க முடியும்? காதல் திருமணங்கள் கூடாது, அது பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு பெற்றோர் வருந்துகிறார்கள் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அது சரிதான், அந்த மாதிரி சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் கொலை செய்வது சரிதான். இது முற்போக்கான சிந்தனையா? இது சமூகத்திற்கு நல்லதா? இதை சனாதனம் ஏற்கிறது, அவர்களுக்கு பாதுகாப்பு.
இந்த மாதிரி சோசியல் ஆர்டர் பாதுகாக்கப்பட்டால் அவர்கள் உழைக்காமல் வாழ முடியும், அதிகாரத்திலும் நீடிக்க முடியும். குறிப்பிட்ட சாதியை நான் மையப்படுத்தி பேசுவதாக எண்ணக்கூடாது. இதுதான் இந்து சமூகத்தின் நீண்டகால சாபக்கேடாக இருக்கிறது. உடல் உழைப்பு இல்லாமலேயே ஒரு சமூகம் பாதுகாப்பாக வாழ முடியும், எல்லா அதிகாரத்தையும் நுகர முடியும் என்பதற்கு ஏற்ப இங்கே கருத்தியல் களமும் இருக்கிறது, வாழ்வியல் முறையும் இருக்கிறது. கடுமையான சாதிய நெருக்கடி இருந்த காலத்திலே உற்றார் உறவினர்கள் கூட எல்லா சாத்திரங்களையும் பின்பற்றி வாழ்ந்த காலத்திலே, அவர் பிள்ளைமார் சமூகத்திலே பிறந்தவர், எவ்வளவு ஆச்சாரத்தை கடைபிடிப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். திருநெல்வேலி பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பனர்களை விட நாங்கள் மேலானவர்கள் என்று கருதக்கூடிய உளவியலை பெற்றவர்கள் என்று சொல்வார்கள். பிள்ளைமார் சமூகத்திலே அப்படி சைவ ஆச்சாரம் என்பது கடுமையாக பின்பற்றுவார்கள். அதிலே ஆதி சைவ வேளாளர் என்ற ஒரு மரபு உண்டு, வீர சைவ வேளாளர் என்ற மரபு உண்டு, கார்காத்த வேளாளர், கருணீகர் என்றெல்லாம் பல்வேறு குளங்கள் உண்டு. வீர சைவ வேளாளர் மாமிசம் உண்ணுவார்கள், ஆதி சைவ வேளாளர் மாமிசம் உண்ண மாட்டார்கள், புலால் உண்ண மாட்டார்கள். சைவ மரபு என்பது அவ்வளவு கடுமையான ஆச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் பிறந்த வள்ளலார் சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், அந்த சாக்கடையில் வீழ்ந்து புரள வேண்டாம், மனிதர்களையும் தாண்டி உயிர்கள் அனைத்தையும் நேசிக்க வேண்டும் என்ற ஆன்மநேயத்தை போதித்தார். எனவே காலம் அவ்வப்போது நமக்கு வள்ளலாரை தந்து கொண்டே இருக்கும். திரைப்படங்களில் எத்தனை சாதி வெறியர்கள் வந்தாலும், எத்தனை மத வெறியர்கள் வந்தாலும், எப்படி படங்களை எடுத்தாலும், எப்படி அவர்கள் இந்த சமூகத்தை பாழ்படுத்த நினைத்தாலும், அதையெல்லாம் வீழ்த்தக்கூடிய வலிமை பெற்ற வல்லமை உள்ள புரட்சிகர சிந்தனையாளர்களை இந்த சமூகம் தந்து கொண்டே இருக்கும். அந்த காலத்திலேயே வள்ளலார் கிடைத்தார், நம் காலத்தில் பெரியார் கிடைத்தார், அம்பேத்கர் கிடைத்தார், அந்த கொள்கைகள் இன்னும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன என்பதற்கு சான்றாக நம்முடைய ராஜா விக்ரம் அவர்கள் விளங்குகிறார். இப்படி படம் எடுக்கிறவர்கள் மத்தியிலே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுதான் டைட்டில், சப்டைட்டில் புது வேதம். அந்த திரைப்படத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும், அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவது வருமானத்திற்காக அல்ல, லாபத்திற்காக அல்ல. வருமானம்தான் முக்கியம் என்று கருதினால் வேற மாதிரி படத்தை எடுக்க முடியும். ஒரு குத்தாட்டம் வைக்க வேண்டும், நல்ல ரெண்டு டூயட் பாடல் வேண்டும், நல்ல நகைச்சுவை தேவை. இதுதான் கமர்ஷியல் ஃபார்முலா. வணிக நோக்கில் படத்தை தயாரிக்க விரும்புகிறவர்கள் அது மாதிரியான கருப்பொருளை கையில் எடுப்பார்கள். ஆனால் திரையுலகத்திலும் முற்போக்கான அரசியலை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து, சமூகத்தில் கவனிக்கப்படாத பிரிவினர், குப்பை பொறுக்கக்கூடிய அந்த குப்பை மனிதர்களை பற்றிய வாழ்வியல் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மண்ணில் இப்படி மக்கள் இருக்கிறார்கள் என்பதை எங்கே நாம் பார்க்கிறோம்? பார்ப்பதற்கு நமக்கு நேரம் ஏது? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சென்னையில வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் கிடப்பவர்களே பல லட்சம் பேர். பிளாட்ஃபார்ம் தான் வீடு. நீங்கள் சவுகார்பேட்டை பக்கம், கொத்தவால் சாவடி பக்கம், ரோன் ஸ்கொயர் பக்கம், இந்த பாரிஸ் கார்னருக்கு உள்ளே, பிராட்வேக்கு உள்ளே அதிகாலை வேளையிலே போய் பாருங்கள், அல்லது 10 மணிக்கு மேல் போய் பாருங்கள். பலமுறை நான் நடந்தே போயிருக்கிறேன், இதை பார்ப்பதற்கென்றே போயிருக்கிறேன். கடைகள் மூடிய பிறகு, இந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ண பிறகு, அந்த கடைகளின் வாசல் தான் பல பேருக்கு வீடு. அந்த வாசலில் தான் குடும்பமே நடத்துகிறார்கள், பிள்ளைகளே அங்குதான் பிறக்கின்றன, அங்குதான் தாம்பத்திய வாழ்க்கை. மழை பெய்தால் தங்குவதற்கு இடம் இருக்காது. காலையில 8 மணிக்கு வந்து கடையை திறந்து விட்டால் அவர்கள் அங்கே இருக்க முடியாது. அவர்களுக்கு வேறு வேலை இருக்கும், வேலைக்கு போய் விடுவார்கள். பேப்பர் பொறுக்குவதோ, கடைகளில் வேலை செய்வதோ, வீட்டு வேலை செய்வதோ,
கக்கூஸ் கழுவுவதோ, இப்படி ஏழைகளுக்கு போய் விடுவார்கள். பிறகு அந்த பிளாட்ஃபார்மிலே வந்து தங்கி வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், வீடு இல்லாதவர்கள் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கிலே இருக்கிறார்கள். நாடு பெரிய நாடு என்கிறோம், அரசு வல்லரசு என்கிறோம், வல்லரசாக ஆக்கப்போகிறோம் என்று வேற நாம் போராடி கொண்டிருக்கிறோம். உலகில் எந்த நாட்டிலும் வீட்டு மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற அவலம் கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டிலுமே கிடையாது. எனக்கு மனை இல்லை, மனைப்பட்டா கொடுங்க அப்படின்னு அந்த நாட்டினுடைய குடிமகன், சிட்டிசன் ஆஃப் தி கண்ட்ரி, அந்த தேசத்தினுடைய குடிமகன் எங்கேயாவது கனடாவில் போய் கேட்டு பாருங்க, யாராவது பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வீட்டு மனைப்பட்டா வேணும் அப்படின்னு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடியிருக்க வீடு உரை உரையுள், அவன் குடியிருக்கிற வீட்டை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இந்தியாவில் மட்டும்தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் புறம்போக்குகளிலே குடிசை போட்டு வாழ்கிறார்கள். அப்படி ஒரு குடிசை போடுவதற்கு கூட வழி இல்லாமல் சென்னை போன்ற பெருநகரங்களில் பிளாட்ஃபார்மில் கிடக்கிறார்கள், லட்சக்கணக்கானவர்கள் கிடக்கிறார்கள். அதிலே குப்பை பொறுக்கக்கூடிய சமூக பிரிவினர், அதில் இந்த சாதியும் கிடையாது. உழைக்கிற வர்க்கம், உழைக்கிற வர்க்கம், அதான் ஒர்க்கிங் கிளாஸ். அதனால்தான் அவருக்கு இடதுசாரி சிந்தனை இருக்கிறது என்று நான் சொன்னேன், ஒரு வர்க்க பார்வை இருக்கிறது என்று சொன்னேன். உலகம் முழுவதும் ரெண்டே சமூகம் தான், அதிகாரம் உள்ள சமூகம், அதிகாரம் இல்லாத சமூகம், ரெண்டே வர்க்கம் தான். மொழியால் அடையாளப்படுத்தலாம், சாதியால் அடையாளப்படுத்தலாம், மதத்தால் அடையாளப்படுத்தலாம், இதெல்லாம் நாமே உருவாக்கி கொண்ட கல்ச்சர். இது கல்ச்சர்டு ஐக்கன், நாமே வளர்த்து கொண்ட அடையாளங்கள். ஆனால் இயல்பாக சமூகம் எப்படி இருக்கிறது என்றால், அரசியல் அதிகாரத்தோடு தொடர்புடைய சமூக பிரிவினர் சிறுபான்மை, அதிகாரத்தோடு தொடர்பில்லாத பிரிவினர் பெரும்பான்மை. அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்கள் எந்த சாதியாயிருந்தாலும், எந்த மொழியாயிருந்தாலும், எந்த இனமாயிருந்தாலும் நசுக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள், சுரண்டப்படுவார்கள். ஒரு சாதிக்காரன் கல்வி நிறுவனத்திற்கு உரிமையாளராக இருக்கிறான், பல பள்ளிகளை நடத்துகிறான், பல கல்லூரிகளை நடத்துகிறான், பல்கலைக்கழகங்களை நடத்துகிறான். சாதி பற்று அவனுக்கு இருக்கிறது என்பதற்காக தன் சொந்த சாதிக்காரர்கள் அனைவருக்கும் கட்டணம் இல்லாமல் கல்வியை தருகிறானா? கன்செஷன் கொடுப்பானா? ஃபீ எக்ஸம்ஷன் கொடுப்பானா? தரமாட்டான். அதிகாரம் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள், எல்லா சாதியும் மறந்துடுவாங்க, மதம் இனம் மொழி எதுவுமே இருக்காது. நீங்க மேல போக போக சமூகத்தினுடைய அடுக்கில மேல போக போக நமக்கு சாதி மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது. வர்க்க பார்வையோடு தான் இந்த சமூகத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும், சாதி அடிப்படையை மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. மேலே போக போக அதிகாரம் உள்ளவர்கள், அவன் எல்லா சாதியிலும் இருப்பான், அதிகாரம் உள்ளவர்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவங்களுக்குள்ள வந்து ஒரு உடன்பாடு இருக்கும். அரசியல் அதிகாரத்தோடு தொடர்புடையவர்கள், அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள், எப்போதுமே அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள்தான் அடக்குமுறையை ஏவுகிறார்கள். எனவே அதிகாரமும் அதிகாரத்தோடு தொடர்புடைய ஒடுக்குமுறையும் தான் இந்த சமூகத்தில் உழைக்கிற மக்களுக்கு எதிராக இருக்கின்றன என்கிற பார்வைதான் இடதுசாரி பார்வை. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால்தான் அதுக்கு பேர் இடதுசாரி பார்வைன்னு அர்த்தம் இல்லை. சிபிஐயில் இருந்தால்தான் இடதுசாரி பார்வை, சிபிஎம்ல இருந்தால்தான் இடதுசாரி பார்வைன்னு இல்லை. குப்பை பொறுக்கிற மனிதர்களை பற்றி கவலைப்படுகிற பார்வையே இடதுசாரி பார்வை தான். ராஜா விக்ரம் அவர்கள் தமிழர் அரசியலோடு நெருக்கமான தொடர்புடைய ஒரு குடும்பத்தில் தன்னை பின்னி பிணைத்துக் கொண்டவர், அதனால் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளானவர், பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளானவர். சென்னையிலே வாடகை வீடு கூட தொடர்ச்சியாக ஒரு இடத்திலே குடியிருக்க முடியாத அளவுக்கு விரட்டப்பட்டவர், துரத்தப்பட்டவர். அதையெல்லாம் தாண்டி தாக்குப்பிடித்து நின்று இன்றைக்கு திரையுலகில் தன்னால் ஆனதை செய்ய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு வள்ளுவர் பெருந்தகையின் கருத்தை பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
இது வள்ளுவனின் வாக்கு. அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எந்த அளவுக்கு சாதி இறுக்கம் இருந்திருக்கிறது, எவ்வளவு வள்ளுவனின் உள்ளத்தை இது காயப்படுத்தி இருக்கிறது, எவ்வளவு தூரம் அவர் வேதனைப்பட்டிருந்தால் பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் சமம், அவரவன் செய்கிற வேலையை பொறுத்துதான் உயர்வு தாழ்வு சிறப்பு என்பதெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் சமூகம் யதார்த்தத்திலே அக்ரஹாரத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள், ஊர் திருவிலே பிறந்தவர்கள் அவர்களுக்கும் கீழானவர்கள், சேர்வியிலே பிறந்தவர்கள் அவர்களுக்கும் கீழானவர்கள் என்று இந்திய இந்து சமூக கட்டமைப்பை இப்படி வாழிடத்திலிருந்தே தீர்மானித்திருக்கிறார்கள். உலகத்தில் எந்த தேசத்திலும் இப்படி ஒரு வாழிட கட்டமைப்பு முறை கிடையாது. ஒரு கூட்டு வாழ்க்கை முறை தான், ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பான், எல்லாரும் இருப்பான், அவ்வளவுதான். அதுல வருமானத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கலாம், வேலையில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கலாம், அதிகாரத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இங்க குடியிருப்பே இது அக்ரஹாரம், அதுக்குள்ள நான் சத்திரியன்னு போய் யாரும் வீடு வாங்க முடியாது, தங்க முடியாது, வீடு கட்ட முடியாது அக்ரஹாரத்துக்குள்ள. இது ஊர் தெரு, 10 தெரு இருக்கும், இந்த 2 தெரு வடையாட்சி தெரு, 2 தெரு கோணார் தெரு, இந்த தெரு முதலியார் தெரு, இதுல ஒரு வீடு மாதிரி ஒரு வீடு இருக்காது. கோணார் வீடு, முதலியார் வீடு, செட்டியார் வீடு, பிள்ளைமார் வீடு இருக்காது. பிள்ளைமார் தெருன்னா வரிசையா ஒரு தெரு தான் இருக்கும். இவ்வளவு டிசைன்ட் அண்ட் வெல் ஆர்கிடெக்சர் ஹேபிடேஷன் இன் அவர் கண்ட்ரி, வேற எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. வாழிட முறை, சுடுகாடு இடுகாட்டு முறை, நீ எது செய்தாலும் திருமணம்னா இப்படிதான் நீ செய்யணும், இந்து தான், எல்லாரும் இந்து தான், பார்ப்பனர்கள் இந்து, நாடார் இந்து, முக்களத்தோர் இந்து, செட்டியார் இந்து, ரெட்டியார் இந்து, நாயுடு இந்து, திருமண முறை ஒன்னா இருக்கா? எல்லாரும் ஒரே மாதிரி தாலி கட்டுறோமா? ஈமச்சடங்கு முறை ஒன்றாக இருக்கிறதா? இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன் உலகத்துல எந்த சமூகத்திலும் கிடையாது, எந்த சமூகத்திலும் கிடையாது. இதுல ஏதோ குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் தாழ்ந்தவர்கள், மற்றவங்கெல்லாம் மேலானவர்கள்ங்கிற மாதிரி சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மனு தர்மத்தின்படி, வர்ணாசிரம தர்மத்தின்படி பார்ப்பனர்களை தவிர அனைவருமே கீழானவர்கள் தான். ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சாதி கீழ் சாதி இருக்கிறது, ஒரு சாதி மேல் சாதி இருக்கிறது. பார்ப்பனர்களிலும் அந்த மேல் சாதி கீழ் சாதி உண்டு. பார்ப்பனர்களிலே புதுவேதம் திரைப்படத்தின் இயக்குனர் பெருமதிக்குரிய அன்பு சகோதரர் ராஜா விக்ரம் அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கலைமாமணி நெல்லை சுந்தரராஜன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற இயக்குனர் திருமிகு கே எஸ் ரவிக்குமார் அவர்களே, தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர்களின் சங்க தலைவர், திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் அண்ணன் வி சேகர் அவர்களே, நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்களே, புதுவேதம் இசையமைப்பாளர் திருமிகு ரவி தேவேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தின் நடிகர்கள் கலைஞர்கள் திரு விக்னேஷ் அவர்களே, ரமேஷ் அவர்களே, செல்வி வர்ணிகா அவர்களே, மல்லிகா ராமமூர்த்தி அவர்களே, ஜெயப்பிரியா சுரேஷ் அவர்களே, ஒளிப்பதிவாளர் ராஜன் அவர்களே, மற்றும் திரைப்படத்தில்
பாடல் ஆசிரியர், பாடல் எழுதிய பாடல் ஆசிரியர் கவிஞர் மாரிமுத்து அவர்களே, கவிஞர் கருப்பன் அவர்களே மற்றும் கலைஞர் பெருமக்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். காலத்தாழ்வுக்கு வருந்துகிறேன். ராஜா விக்ரம் அவர்கள் அண்மையிலே இந்த திரைப்படத்தின் ஆடியோ வெளியிட இருக்கிறோம், கட்டாயம் நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இந்த தேதியில் நான் அவருக்கு இசைவளித்திருந்தேன். 7ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த ஒரு நிகழ்ச்சி தவிர்க்க முடியாத நிலையிலே இன்றைக்கு தள்ளி வைக்க நேர்ந்துவிட்டது. ஆவடியிலே காங்கி தொழிற்சாலையில் தொழிலாளர் சங்கம் 4 மணி அளவிலே ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்தார்கள். 6 மணிக்கு நாங்கள் அனுப்பிவிடுவோம் என்று உறுதியளித்திருந்தார்கள். தவிர்க்க முடியாத நிலையில் வந்து சேர இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது. அதற்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவேதம் சிறப்பு காட்சி ஒன்றை போட்டு எனக்கு பார்க்கிற ஒரு வாய்ப்பை அண்ணன் ராஜா விக்ரம் அவர்கள் வழங்கினார். இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்தேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற ஒற்றை வரியை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படத்தை அவர் இயக்கியிருக்கிறார். இமான் அண்ணாச்சி அவர்கள் பேசுகிற போது, எல்லோரும் இப்போது சமுதாயத்தை அடிப்படையாக வைத்து மேல்தட்டு கீழ்த்தட்டு என்கிற அடிப்படையிலே திரைப்படங்களை எடுக்கிறார்கள் என்கிற வருத்தத்தை சொன்னார். அப்படிப்பட்டவர்களும் இருக்கிற இந்த திரையுலகில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எண்ணுகிற சிந்தனையாளர்களும் இருக்கிறார்கள். ராஜா விக்ரம் போன்றவர்கள் சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், எல்லா உயிரையும் சமமாக பாவிப்போம். ஐயன் திருவள்ளுவன் 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் என்கிற புரட்சிகரமான முற்போக்கான சிந்தனையாளர்களும் திரையுலகில் இருக்கிறார்கள். அதுதான் நமக்கு பெருமை அளிக்கிறது, ஆறுதல் அளிக்கிறது. திரைப்படத்தை அண்மையில் தான் பார்த்தேன். கதை நினைவில் இல்லை, ஓடிக்கொண்டே இருப்பதால் பல்வேறு பணிச்சுமைகளால். ஆனால் அவருடைய பார்வை ஒரு இடதுசாரி பார்வையாக இருக்கிறது, முற்போக்கான பார்வையாக இருக்கிறது, ஜனநாயக பூர்வமான ஒரு பார்வையாக இருக்கிறது, சமத்துவ பார்வையாக இருக்கிறது, எளிய மக்களை உற்று நோக்குகிற ஒரு பார்வையாக இருக்கிறது, கவனிக்கப்படாதவர்களை கவனிக்க வேண்டும் என்கிற பார்வையாக இருக்கிறது, அலட்சியப்படுத்தப்படுகிற மக்கள் இந்த மண்ணில் ஏராளம் இருக்கிறார்கள், அந்த மக்களை உற்று நோக்க வேண்டும், அவர்கள் இங்கே மனிதர்களாகவும் நடத்தப்படாத சூழல் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே ஒரு கலைஞரின் பார்வையும் சிந்தனையும் இருக்கிறது என்கிற போது நாம் நம்பிக்கையை இழக்க வேண்டியதில்லை. ஒருபுறம் சாதி பெருமை பேசுகிறவர்கள் சாதி அடிப்படையிலே உணர்வுகளை எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றி வார்ப்பதைப் போல வளர்ப்பதைப் போல வளர்க்கிறவர்கள் இருந்தாலும், ஐயன் திருவள்ளுவன் ஔவை பிராட்டி சித்தர் பரம்பரையைச் சார்ந்தவர்கள் வள்ளலார், ஐயா வைகுண்டர், ஸ்ரீ நாராயணகுரு, பசவையா, மகாத்மா ஜோதிபா ஃபூலே, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார்,
என்று இந்த ஞான வம்சம் நீளுகிறது இந்த சமூகத்தில். ஒருபுறம் பிற்போக்கான திசை வழியில் சமூகத்தை இழுத்துச் செல்லுகிறவர்கள் இருந்தாலும், இன்னொரு புறம் சமத்துவ கருத்தியலை, சமத்துவ அரசியலை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள். வள்ளலார் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே தோன்றியவர். இன்றைக்கே நாம் இப்படி வேதனைப்படுகிறோம், சாதி பெருமையை இப்படி பேசுகிறார்களே என்று, கலை உலகத்தையும் இப்படி பாழ்படுத்துகிறார்களே என்று. 200 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இந்த சமூகம் இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பில் வள்ளலார் தோன்றினார். நால்வரினம் வேண்டாம், சாதி வேண்டாம், சமயம் வேண்டாம், மதம் வேண்டாம், உருவ வழிபாடு வேண்டாம், அதன் அடிப்படையில் முரண்பாடுகள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், சச்சரவுகள் வேண்டாம், இரத்தம் சிந்த வேண்டாம். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார். நமக்கெல்லாம் இந்த உணர்வு வந்ததற்கு பெரியாரும் அம்பேத்கரும் காரணம். அவர்கள் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த தலைவர்கள் பேசியதை வைத்து உள்வாங்கி கொண்டு நாம் சிந்திக்கிறோம். ஆனால் வள்ளலாருக்கு யார் முன்மாதிரியாக இருந்தார்கள்? வள்ளலாருக்கு அந்த சிந்தனை எங்கிருந்து வந்திருக்கும்? அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை சுற்றி இருந்த அவ்வளவு பேருமே பிற்போக்கான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள், சாதிய நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். பெற்றோரும் சரி, உற்றார் உறவினர்களும் சரி, கிராமத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த சமூகமே நிலப்பிரபுத்துவ சமூகமாக இருந்த காலம், சாதிய சமூகமாக இருந்த காலம், அந்த காலத்தில் வள்ளலாருக்கு அப்படி ஒரு சிந்தனை. நால்வரிடம் வேண்டாம், தோல்வரிடம் பார்க்க வேண்டாம், சாதி சமய நம்பிக்கைகளுக்குள் போய் மூழ்கிவிட வேண்டாம், அதையெல்லாம் தாண்டி இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவனும் சோதியே கடவுள் என்று நம்பு, ஜோதி சுடர் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி என்றால் என்ன? கருணைதான் அருட்பெரும் ஜோதி. ஒருவன் உள்ளத்திலே அன்பு இருந்தால், அன்பு குடும்ப வளையத்தை தாண்டி பிற குடும்பத்தின் மீதும் பரவுமேயானால், சாதி வரம்பை கடந்து, மத வரம்பை கடந்து, தேச வரம்பை கடந்து, மொழி வரம்பை கடந்து, இவன் மனிதன், இவனை நேசிப்போம் என்று அன்பு விரிவடைந்தால் அதுதான் கருணையாக மாறுகிறது. கருணையாக மாறுகிறது. மனித குலத்தையும் தாண்டி பிற உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தினால் அதுதான் கருணை, அதுதான் இரக்கம். ஐயோ என்று பிற உயிர்களின் மீதும், அது எலியாயிருந்தாலும், பூனையாயிருந்தாலும், நாய்க்குட்டியாக இருந்தாலும், பிற விலங்குகளாக இருந்தாலும், பயிராக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், கொடியாக இருந்தாலும், உயிர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். மனிதன் மீது அன்பு செலுத்தினால் மனிதநேயம், உயிர்கள் மீது அன்பு செலுத்தினால் ஆன்மநேயம். ஆன்மநேயத்தை போதித்தவர் வள்ளலார். ஆன்மநேயத்தை போதித்தவர் வள்ளலார். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் ராமலிங்க அடிகளார் வள்ளலார். வாடிய குழந்தையை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை, வாடிய தாயை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை, வாடிய அண்ணனை கண்டபோது வாடினேன் என்று உறவை சொல்லவில்லை, வாடிய மனிதனை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை, நான் வளர்க்கும் ஆட்டுக்குட்டி வாடியது அதை பார்த்தபோது நானும் வாடினேன் என்று சொல்லவில்லை, நான் வளர்க்கும் பூனைக்குட்டி வாடியது அதை பார்த்து வாடினேன் என்று கூட சொல்லவில்லை, வாடிய பயிரை கண்டபோது வாடினேன். ஒரு பயிருக்கு ஓரறிவு உள்ள ஒரு உயிருக்கு உணர்வு இருக்கிறது, அதற்கும் வலி இருக்கும். அது எப்படி இருக்குமோ, தண்ணீர் இல்லாமல் வாடி இருக்கிறதே, நீர் இல்லாமல் வாடி இருக்கிறதே என்று அந்த பயிரின் உளவியலுக்கேற்ப, மனநிலைக்கேற்ப, அதற்கு மனம் இல்லை ஆனால் மனம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணிய ஒரு மாபெரும் ஆன்மநேயர் தான் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று இந்த பூ உலகுக்கு ஆன்மநேயத்தை போதித்த ஒரு மகான் தான் வள்ளலார். அவர் இந்த மண்ணில் தோன்றியவர், தமிழ் மண்ணில் தோன்றியவர். இந்தியாவில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கலாம், ஆனால் ஆன்மநேயத்தை போதித்த மாபெரும் மகான் வள்ளலார், தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் மகான். அவர் அந்த காலத்திலே
அடுப்பு எரிக்காமல், அறுவடை செய்யாமல், மூட்டை சுமக்காமல், சிமெண்ட் குழப்பாமல், எந்த வேலையும் உடல் உழைப்பு இல்லாமல் வாழ முடியும். பாதுகாப்பு இந்த சமூகத்தில் இருக்கிறது. இப்படி எந்த உடல் உழைப்புமே இல்லாமல் வாழ முடியும். அதுவும் பல ஆயிரம் தலைமுறைகளாக வாழ முடியும். அதற்கேற்ப இந்த சமூக அமைப்பு இருக்கிறது. அதற்கான கருத்தியல் பின்னணி இருக்கிறது, கோட்பாட்டு பின்னணி இருக்கிறது. இதையெல்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய பார்வைதான் இடதுசாரி பார்வை. அத்தகைய ஒரு இடதுசாரி பார்வையுள்ள இயக்குநராக அண்ணன் ராஜா விக்ரம் அவர்களை நான் பார்க்கிறேன். அவருடைய படைப்புகள் இளம் தலைமுறையினருக்கு ஒரு புதிய பார்வையை தருவதாக அமையும். கவனிக்கப்படாதவர்களை கவனிப்பது என்பதும் இடதுசாரி பார்வைதான். அவர்களை பற்றி உரையாடல் நிகழ்த்துவதும் இடதுசாரி பார்வைதான். அப்படிப்பட்ட உரையாடல்களின் மூலம் மனிதநேயத்தை விதைப்பது அங்கே வள்ளலார் அரசியலும் அடங்கியிருக்கிறது. இந்த மனிதநேயம் என்பது அன்பு, அன்பின் விரிவாக்கம்தான். கருணை, கருணைதான் கடவுள். வள்ளலார் சொல்றார், சிவன் வச்சு கும்பிடாத. அவர் ஒரு காலத்தில் சிவனை கும்பிட்டார், முருகனை கும்பிட்டார், முருகனை தரிசனம் கண்டதாக சொன்னார். அதெல்லாம் நான் ஆரம்ப காலத்தில் சொன்னது, நான் இப்போ மாறிட்டேன்னு சொல்றாரு கடைசியா. நான் மாறிட்டேன், நீ வழிபாடு செய். எதை வழிபாடு செய்யணும்? ஜோதினா நெருப்பை ஏற்றி வச்சுட்டு கும்பிடுன்னு சொல்லவர், கற்பூரத்தை ஏற்றி கும்பிடுன்னு சொல்லல. ஜோதி என்பது அருள்தான் ஜோதிங்கிறார். அருள் என்பது அன்பின் விரிவாக்கம்தான் அருள். உன் உள்ளத்துக்குள்ளேயே நீ அன்பை வளர்த்தால் அது அருளாக ஒளிபெறும், ஒளி வீசும். அருள் என்பது இரக்கத்தையும் கருணையையும் அடிப்படையாக கொண்டது. அருள் என்பது உச்சநிலை. இறை அருள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்டவன் அருள் வாழித்தான் அப்படிம்பாங்க. அந்த அருள் என்பது கருணையின் உச்சம். கருணை என்பது இரக்கத்திலிருந்து உருவாவது. இரக்கம் என்பது அன்பிலிருந்து தொடங்குகிறது. இப்போ லவ் தான், அன்பு தான். இப்போ நீ எல்லோரையும் அன்பு அன்பாக நேசித்தால், பிற உயிர்களையும் நீ அன்பாக நேசித்தால் சண்டை சச்சரவு எதுவுமே தேவைப்படாது. உன் முகத்திலும் அகத்திலும் ஒளி வீசும். கடவுள் எங்கேயும் இல்லை, உன் உள்ளத்துக்குள் இருக்கிறான். அது அன்பின் வடிவமாக இருக்கிறான், அருள் வடிவமாக இருக்கிறான். அருள் பெருஞ்சோதி, சோதி பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி. அது வேறொன்றும் இல்லை, தனி பெரும் கருணை. கருணை உள்ளவனாக மாறு, உன் உடலுக்குள் உள்ளத்திற்குள் ஒளி உருவாகும். அதுதான் கடவுள் என்று சொன்ன மாபெரும் வள்ளலாருடைய அரசியல் தான் பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதும். அந்த அரசியலை முன்னெடுத்த ராஜா விக்ரம் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அவர் இன்னும்